ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிச்சு சமி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாடகை வீடு தேடிட்டு இருக்கோம். என்னடா வாடகை வீடு கண்டென்ட் போடுற, வாடகை வீடு தேடுறீங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. அதே மாதிரி வந்து ஏன் இப்போ இருக்கிற வீடு காலி பண்ணுன்னு சொல்லி கேட்காதீங்க. அப்படின்லாம் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து ஃபீடிங் டாப்ஸ் வந்து சேல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அதை வந்து வீட்டில் வச்சு சத்தியமாக சொல்கிறேன், என்னால் சேல் பண்ணவே முடியலைங்க. இப்போ வந்து ஒன் வீக் நான் வந்து லீவில் போயிட்டு இருந்தேன். ஐ மீன் நான் சொல்லியிருப்பேன், நிறையாவே தெரிஞ்சிருக்கோம். ஒன் வீக் வந்து நாங்கள் கோவில் போகிறதுக்காக நாகப்பட்டினம் போயிட்டு அங்கே வந்து சுற்றிட்டு இருந்தோம். அந்த ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறையா மெசேஜ் இருக்குது. அந்த ஒன் வீக்கில் இன்னும் நிறையா மெசேஜ், எல்லாருமே செம்மையாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாக சொன்னோன்னா எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. அதுக்காக தான் வந்து ஸ்டாக்கும் அங்கே வீட்டில் இடம் பார்த்தால அதிகமாகிடுச்சு ஸ்டாக்கு. ஸோ வந்து இப்போ இன்னொரு வீடு பார்த்து அந்த வீட்டை வந்து நம்ம பிஸ்னஸ் பிளேஸாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலாம், இனிமேல் வந்து எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ வீடு தேடி சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஊரில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து நம்ம வாடகை வீடு தேடி ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் வந்துச்சு தான் பார்ப்பாது. அது வந்து வந்துட்டு இருக்கு, இன்னொரு ஒன் ஆர் டூ ஆர்ல வந்துடும். அந்த ஸ்டாக் வந்தால் இறக்கிறதுக்கு சத்தியமாக வீட்டில் இடம் இல்லை, நாங்கள் தான் போய் ரோட்டில் உட்காரணும். அந்த அளவுக்கு வந்து ஸ்டாக் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ வந்து அங்கே வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆல்ரெடி ரூம்லயே படுக்க இடம் இல்லாமல் அடிக்க வச்சுட்டு உட்காந்துருக்கோம். நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம், இது வந்து ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்துக்கணும். பட் நாங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணதுனால ஆகும்னு நினைக்கல. அதுவும் இல்லாமல் வந்து இப்போ வேலைக்கு ஆள் தேவைன்றதுனால வர்றவங்களை வந்து நம்ம வீட்லயும் உட்கார வைக்க முடியாது. அவங்களுக்கு அவங்களும் கம்ஃபர்டபுளா இருக்காது, நம்மளும் கம்ஃபர்டபுளா இருக்காது. கொஞ்சம் மாதிரியே இருக்கும். ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கடை தான் பார்த்தது. கடைனா வந்து கண்டிப்பா ஓபன் பண்ணோம்னா சுத்தி உள்ளவங்க வருவாங்க பாப்பாங்கன்றதுனால சரி ஓகே வீடு மாதிரி பிடிச்சலாம் அப்படின்னா இன்னும் கம்ஃபர்டபுள். ஏன் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தானே. ஸோ நேரில் வர பாக்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அது நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஆன்லைன் பண்ண ஒரு வீடு மாதிரி பார்த்தோம்னா ஸ்டாக் அங்கே இறக்கிட்டு இப்போ வேலைக்கு வரவங்களை அங்கே வச்சுட்டு நம்ம வந்து எல்லாமே அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான்ல இருக்கோம். ஸோ அதுக்காக தான் வீடு தேடி பயங்கரமா சுத்திட்டு இருக்கோம். உண்மையா சொல்றேங்க, ஐயோ வாடகை வீடு தேடுறது ரொம்ப கஷ்டம். இவங்கனா கூட பரவாயில்ல, சொந்த வீட்டில் இருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை அனுபவிக்கிறாங்க. நானும் பிறந்ததுலேருந்தே இதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். உண்மையாக ரொம்ப கஷ்டம். கூடிய சீக்கிரம் வந்து வீடு எனக்கு தெரியாது. நான் நினச்சேன் வாடகை வீடு தானே எல்லா இடத்துலையும் இருக்கும், கிடச்சிரும் டக்குன்னு அப்படின்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட். அதனால தான் அவ்வளோ வேகமாக சரி நம்ம வீடே பார்க்கலாம் வீடே பார்க்கலாம்னு நான் சொன்னது. அப்போல்லாம் இவங்க சொன்னாங்க, எனக்கு புரியலை. ஆனால் இப்போ தான் புரியுது. ஏன்னா நாங்கள் ஒரு டைம் வீடு மாறுறதுக்கு ஒரு டைம் தேடணும்ல, அப்போ பார்த்த வீடே இப்போ ஃபுல்லாகிட்டு இருக்கு. அவ்வளோ சீக்கிரமாக ஃபில் பண்ணுறாங்க, அது எப்படின்னு தான் தெரில. அதுவும் இல்லாமல் வாடகையும் அதை விட அதுக்கு நம்ம போடுறதுக்கு லோனை போட்டு ஒரு வீடே வாங்கிடலாம் தான்ற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறது? ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து மண்டையில் ரோஸ் ஆப்போம். நம்ம ஸ்ரீ குடி வந்து வேணா ரோஸ் வச்சுருக்காங்க பாருங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு வந்து மண்டையில் பூ வச்சு விட்டோம். ஸ்ரீமா குட்டி முத்து அண்ணம்மா சிரிப்பாதீங்க. இங்க பாருங்க ஸ்ரீமா, இங்க பாருங்கடா மண்டியில். ஹாய் 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 அண்ணம்மா, இன்னும் ஸ்கூல்ல சேர்க்கதா ஸ்கூல் பின்னாடியே இருக்கோம். நாங்க ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்துட்டாங்க. இப்பயே கைய பிடிச்சு கூட்டி போங்க ஸ்கூல்ல போய் உட்கார வச்சு. ஆமா, என்ன எங்களுக்கு பேக் சைடு தான் ஸ்கூல் இருக்கு. சோ அந்த ஸ்கூல்ல போய் சேர்த்துட்டலாமாமா? ஸ்ரீமா ஸ்கூல் போறீங்க தங்கம்? அதுக்காக தான் ஸ்கூல் போறீங்களா பண்ணி கூட்டி வந்திருக்கோம். ஸ்கூல் போறீங்களா? எங்க அங்க போற போட வராதீங்க, நீங்க போங்க அது பக்கம். ஸோ ஓகேங்க, நம்ம வந்து வீடு தொடர்ந்து முடிச்சா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே எங்கள் வந்து சுத்தமாக டைமே இல்லை. இன்றைக்கே நாங்கள் வீடு பார்த்து இன்றைக்கே ஸ்டாக் வந்து நாங்கள் இறக்கணும். ஏன்னா ஸ்டாக் வந்து இன்னும் ஒன் ஆர் டூ ஹவரில் வந்துடும். ஸோ இன்றைக்கி வீடு பார்த்து இன்றைக்கி அட்வான்ஸ் கொடுத்து இன்றைக்கே பால் காய்ச்சி நம்ம இன்றைக்கே வந்து வேறு ஸ்டாக் இறக்கி ஆகணும். அது வந்து பாசிபிளாக இருக்குமா இருக்காதுன்னு சொல்ல தெரியல. ஸோ சுற்றிட்டே இருக்கும், பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டு. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் மாறுறதுக்காக தேடணும் இல்லை, அப்போ பார்த்து ஒரு சில வீட்டில் காலாச்சுல. ஸோ அதெல்லாம் என்க்யூரி பண்ண வந்துருக்கோம், அதெல்லாம் வீடு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஒரு பிளேஸ் வந்தோம், பட் அங்கே செட் ஆகலை. அடுத்த பிளேஸ் வந்தோம், இந்த கடை வந்து மூடிட்டு இருக்கேன். அந்த கடைக்காரர் தான் வந்து அவங்க வீட்டுக்கு ஓனரா, அவங்க கடை மூடிட்டு இருக்கு. ஸோ ஆள் இல்லை, அதான் அடுத்த வீடு பார்த்துட்டு அம்மா பேச போயிருக்காங்க. அம்மா பேசி முடிச்சு வந்தோடனே நாங்கள் வந்து என்ன ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறோம். ஸோ வீடு வந்து முழுசாக பாருங்க. வேறு சொல்லணுமா பாப்பா? ஒன்றும் கிடையாது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே டாட்டா. எல்லாரும் வீடு காட்டுறவங்க கூட தான் சுத்துவாங்க, வேற என்ன பண்றது. ஆனா இன்னொன்னு பார்த்தோம், அது ரேட்டும் ஜாஸ்தி, அண்ட் வந்து அவ்வளவா கம்ஃபர்டபிளா இல்லாத மாதிரியே தோணுது. இல்ல ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப குட்டிசா இருக்கு. அங்க வெயிடா பாக்குறது பெரிய பெரிய ரூமும் ரெஸ்ட் ரூம் தான். ஏன்னா ஒர்க் பண்றது கேர்ள்ஸ்ன்றதுனால கண்டிப்பா ரெஸ்ட் ரூம் தேவைப்படும். அதனாலதான் தேடுறோம், கிடைக்க மாட்டேன்னு. ஒரு நல்ல இடமே கிடைச்சா அப்படி லவுக்குன்னு பிடிச்சிக்க வேண்டியதுதான். அப்படி நம்ம வீட்டுக்கு மேலே இருந்துச்சு, பட் நாங்கள் தான் அதை கோட்டை விட்டுட்டோம். அங்கே வந்து ஆள் வந்துட்டாங்க. இல்லை அழகாக வீட்டுக்கு மாடியிலே ஒரு வீடு முடிஞ்சு போச்சு.
ஆனா அது எத்தனை மாசத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அப்ப எல்லாம் வந்து நாங்க பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ற ஐடியாலே இல்ல. நாங்க ஆனா சும்மா எடுத்துக்கலாம். அப்ப நம்ம சாரி பிசினஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் நமக்கு அந்த சாரி ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளவு இடம் இல்ல. நம்ம செல்ஃபியே சரியா போற சாரி வைக்கிறதுக்கு. பட் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. டாப்ஸ் எல்லாம் வைக்கவே முடியல எங்கேயுமே. இல்ல சைஸ் சைஸ்னு ஒரு விஷயம் இருக்கறனால எல்லாம் தனித்தனியா வைப்போம்ல. அதனாலதான் அதான் ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. கியர் போட்டா போட்டதுல. சோ கைஸ் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஃபெயிலியர். அப்பா சாமி சுத்தாத இடம் இல்லை. எங்கேயுமே வந்து ஒரு வீடியோ செட்டே ஆகலை. இருட்டிடுச்சு. நம்ம சொல்ல போனால் மதியம் ஒரு 2 மணிக்கு கிளம்பியிருப்போம். 2-3 மணிக்கு கிளம்பியிருப்போம். ஆனால் இப்போ மணி பார்த்தீங்கன்னா எத்தனை ஆகுது? 7:15 ஆகுது. நான் இன்னைக்கு வாடகை வீடு எபிசோடு வேறு போடணும் 7 மணிக்கு. அது ஒன்றும் எடுக்கவே இல்லை நான். ஆமாம், வாடகை வீடு தேடுறதே பெரிய எபிசோடாவே எடுத்துடலாம் போல. அவ்வளோ கொடுமையா இருக்கு. இப்போ வரையுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வீடு கிடைக்கல. வாணியம்பாடியில வந்து நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாப்பீங்க. வாணியம்பாடியில ஏதாச்சும் வீடு கிடைச்சா சொல்லுங்க. நாங்களே இருக்கிற எல்லா வீடு எல்லா தெருவுக்குள்ளேயும் போய் வந்துட்டோம். ஆனா ஒரு வீடு கூட ஒரு சில இடத்துல இருக்கு. ஆனா 3வது ஃப்ளோர்ல இருக்கு. நம்ம கீழே இருந்து மேல ஸ்டாக் எட்டுன்னு போறதுக்குள்ள அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும் கதை. அதனால் பாசிபிளே இல்லை. ஒரு 1st ஃப்ளோர் அப்படின்னா கூட ஓகே, ஒரு ஸ்டெப்பு தான் டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். கீழே கிடைச்சா இன்னும் இதாக இருக்கும். இன்னும் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டீரியரில் கிடைக்குது. அப்படின்ற பட்சத்தில் வேலை செய்ய வரவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ அவங்க வராங்க அப்படின்ற போது அவங்க வந்து இறங்கி அவங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ரொம்ப உள்ளே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸில் வச்சு வீடு தேடும் போது ஜென்ரலாக வீடு தேர்றதே கஷ்டம். இதில் இந்த மாதிரி ரிக்குயர்மெண்ட்ஸ்லாம் வச்சு வீடு தேர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு சில பேர்லாம் வந்து ஹவுஸ் ஓனர்லாம் எப்பா சாமி அந்த அதாச்சும் நாங்கள் இந்த வாடகை வீடு கண்டென்ட் எடுக்கிறது சொல்கிறோம். உண்மையாக சொல்கிறோம், எப்போ எனக்கே எப்படா இப்படிலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் சொல்கிறீங்க வாடகை வீடை பார்த்துட்டு அப்படிலாம் கிடையாது, இது தேடி பாருங்க தெரியுன்ற மாதிரி தான் இருக்கு. ஐயோ உண்மையாக நான் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து உண்மையாக கோல்டு. நான் அது மத்தியும் சொல்ல உண்மையாக அவங்க ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு சில பேர் எங்கள் ஹவுஸ் ஓனர்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. எங்கள் ஹவுஸ் ஓனரும் உண்மையுமே கோல்டு தான். நாங்கள் இல்லைன்னா சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் போன அத்தனை வீடுக்கு பேசிட்டு வரும்போதுமே நல்ல வேலை நமக்கு மட்டும் இப்படி அமைஞ்சிருச்சு வீடு எப்படியோ அப்படின்னு தான் பேசிட்டு வந்தோம். சீரியஸா வந்து அதுல எந்த குறையுமே வந்து அவங்களை சொல்லவே முடியாது. அந்த மாதிரி அவங்க நம்ம எல்லாத்துக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. மிகவும் நன்றி. வீடியோ பாப்பீங்களான்னு தெரியல. வீடியோ பார்த்தா மிகவும் நன்றின்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணாங்க. மெயினா பாத்தீங்கன்னா பிசினஸ்க்காக வந்து மோஸ்ட்லி நிறைய வீட்டுல பிசினஸ்ன்னு சொல்லும் போதே அவங்க யோசிச்சாங்க வாடகைக்கு விடுறதுக்கே வீட. ஆனா இவங்க நம்மளோட பிசினஸ் இப்ப சொல்ல போனா ஸ்டார்ட் ஆகி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதுக்கு இவங்களும் அது ஒரு ரீசன். ஏன்னா நிறைய ஹெல்ப் பண்ணாங்க இவங்க நமக்காக, நான் அந்த பிஸ்னஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எப்படியோ எங்களுக்கு வந்து ஒரு கோல்டு கிடைச்சிருச்சு. இன்னொரு கோல்டை தான் தேடுறோம், கிடைக்க மாட்டேன்னு என்ன பண்றது தெரியலையே. ரொம்ப மோசமா இருக்கிறாங்கப்பா எல்லாரும். ஏன் தான் இப்படி இருக்கு? இப்போ எதுக்கு சொன்னா பதிவு பண்ண ஏதாச்சும் இதாக இருக்கும். வேணாம் விடுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சில பேர் பேசுறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியே பேசுறாங்க. ஐயோ இது இதெல்லாம் விடுங்க. இதுக்கு முன்னாடி நாங்க வீடு பார்க்க போகும்போது ஒரு இடத்துல என்னன்னா இந்த வீட்டை வந்து மாத்த வேண்டாம் ஒரு முடிவுல இருந்தாலுமே வேற என்ன பண்றது? தனியா தான் ஒரு ஆள் அனுப்புற மாதிரி இருக்கும். ஒண்ணு நாங்க தனியா போகணும், இல்ல நிம்மி தனியா போகணும்ன்ற மாதிரி தான் இருக்கும். சோ அப்படி வேண்டாம், எப்போதும் ஒன்னாவே இருக்கலாம் எல்லாரும்ன்றதுக்காக ஒரு வீடு பார்த்தோம். சொல்லப்போல வந்து இங்க இருந்து பக்கத்துலதான் அந்த வீடு. பக்கத்துல இருந்தாலும் சொன்னேன், எங்க எல்லாம் சொல்லல, பக்கத்துலதான் அந்த நம்ம தெரு கிடையாது, பக்கத்துலதான் அந்த வீடு. சோ மேலே கீழன்னு பாத்துருந்தோம். ஃபர்ஸ்டே சொன்னாங்க அந்த ஓனர் எல்லாம் செட் ஆகாது உங்களுக்கு அவ்வளவா, அவர்லாம் கொஞ்சம் சரியே இருக்காது, வீட்டுக்குள்ள எல்லாம் வருவாங்க, வீட்டெல்லாம் வந்து டெய்லி வந்து பாப்பாங்க, வாரத்துல ஒரு தடவை வீட்டுக்குள்ள வந்து பாப்பாங்க வாடகைக்கு விட்டதுக்கு அப்புறம் அப்படிலாம் சொன்னாங்க. நாங்க உடனே சொன்னோம், சரி வீடு கிளீனா தான் நம்ம வச்சுக்க போறோம், வாடகைக்கு இருந்தாலுமே அது நம்ம வீடு தானே, இதுல என்ன இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டோம். மேலே கீழன்னு சொல்லி ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். வாடகை வந்து எவ்வளவுப்பா சொல்லியிருந்தாங்க?
கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, ஏன்னா நம்ம எப்போதுமே எல்லா இடத்துக்கும் போனாலுமே அது கேக்குறாதான் யூஸ்வலா. அது மாதிரி கேட்டதுக்கு ஒரு வார்த்தை அவர் சொன்னாரு பாருங்க, எனக்கு இன்னுமே அது நல்லா மைண்ட்ல ஞாபகம் இருக்கு. இல்ல உங்களால எல்லாம் வந்து எப்படி சொன்னாருன்னா, உங்களால குடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கூட ஏதோ வந்து சரி நம்ம வாடகைக்கு இருக்கோம்னு அந்த மனுஷன் கேக்குறாரு அப்படின்னு நினைச்சிருப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களால எல்லாம் குடுக்க முடியாது, வேணா ஒரு போர்ஷன் எடுங்க அப்படின்னாரு பாருங்க. நான் நிஜமா என்ன நாங்களாம் என்ன ரோட்ல உட்காந்து பிச்சையா எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு வந்து தோணுச்சு. என்னமோ காசே இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட இருக்க வீடு இல்லாம என்னமோ குடிசை போட்டு போய் நின்று கேக்குற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இன்னுமே அது வந்து செம்ம காண்டா இது. ஏன்னா நான் இன்ன வரையும் வாடகை வீட்டுல இருந்ததே இல்லை, பிறந்ததுல இருந்தே சொந்த வீடுதான். இவங்க வாடகை வீடு, இவங்க அந்த மாதிரி ஒண்ணு அனுபவிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது. இது எப்படின்னா ரொம்ப ஈகோ வந்து டச் பண்ணி உடைக்கிற அளவு எனக்கு என்னமோ அப்ப தோணுச்சு. நான் அங்கேயே வந்து என்ன சொல்லிட்டேன்னா, இதெல்லாம் ஒரு வீடு இதுன்னு இங்க வேற நின்று பேசிட்டு இருக்கீங்க, வாங்க ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியேதான் நான் கத்தி கூப்பிட்டு இருந்தேன். நம்ம அதுவும் இல்லாம ஆன்டியும் கரெக்டா இப்ப சொன்னாங்க, நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க, வாடகை மட்டும் சொல்லுங்க, குடுக்க முடியுமா முடியாதுன்றத நாங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி வந்து அங்க பேசிட்டு தான் வந்தாங்க. அவங்க அது கூட சொல்லலைன்னா எனக்கு மனசே ஆறி இருக்காது. அது ஒரு அளவு அங்க நாங்க பதிவு பண்ணோம். அந்த ஹவுஸ் ஓனருக்குலாம் ஏன் அந்த மாதிரி, அதாவது எல்லாருமே சொல்ல நிறைய பேர் கோல்டு இருப்பீங்க, ஆனா இந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து என்னமோ நம்ம வாடகை கேட்டு வாடகை வீடு பார்க்க போன என்னமோ இப்போ காசே இல்லாம ஓசியில போய் இருக்க கேக்குற மாதிரி சில பேர்லாம் நினைக்கிறாங்க. அது ஏடே எனக்கு புரியல. ஏன்னா நம்ம காசு கொடுத்துதான் இருக்க போறோம். அந்த வாடகைன்றது அவங்க அந்த வீட்டுக்கு மீறின வாடகை சொல்றாங்க. அப்ப யாரா இருந்தாலுமே கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, இந்த வீட்டுக்கு இவ்வளவு கிடையாது, இல்ல இவ்வளவு வந்து ரொம்ப அதிகமா சொல்லும் போதே கொஞ்சம் சொல்லிட்டு அவங்க இப்ப 5000 ரூபாய் அவங்க மைண்ட் செட் இருக்காங்கன்னா ஒரு 7000 ரூபாய் சொல்லுவாங்க, அப்பதான் 2000 ரூபாய் கம்மி பண்ணுவாங்க. ஆனா குடுக்க முடியுமா முடியாதான்றதெல்லாம் வந்து எங்களோட இது. நாங்க வந்து குடுக்க முடியும்ன்றதுனாலதானே ரெண்டு வீட கேக்குறோம். குடுக்க முடியாதுன்னா எதுக்கு அந்த வீட்டுல போய் நம்ம இருக்க போறோம் கேட்க போறோம். சோ வந்து யாராச்சும் ஹவுஸ் ஓனர் வந்து இத பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் வாடகைக்கு வர்ற யாரையும் வந்து இந்த மாதிரி எல்லாம் அவர் ஏதோ அப்படி இருக்காரு அப்படி நீங்க இருக்க மாட்டீங்க, இருந்தாலுமே அப்படி இருக்கிற யாராச்சும் இருந்தீங்கன்னா பிளீஸ் அடுத்தவங்க மனச கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா அந்த இன்சிடென்ட் வந்து எங்களுக்கு இன்னுமே அடுத்தடுத்த வாடகை வீடு பாக்கும்போது எங்களுக்கு அது இருக்கு, லைட்டா கொஞ்சம் ஃபீல் ஆகுது, என்னடா நம்மளை பார்த்து இப்படி கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் வந்து அப்படி கேட்டு யாரையும் கொடுமைப்படுத்தாதீங்க, அது ரொம்ப பெரிய கஷ்டம். அந்த இடத்துக்கு போனாதான் தெரியும். போனதும் ஒரு இதுதான் எங்களுக்கு வாடகை வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கண்டென்ட் எல்லாம் எல்லாத்தையும் கேதர் பண்ணி எல்லாத்தையும் கண்டென்ட்டா இறக்க போறோம். எங்களுக்கு நடக்கல, ஆனா நிறைய பேருக்கு நடக்குது. ஏன்னா நாங்க வந்து சும்மா எடுத்தோடனே ஒரு சீரியஸ் பண்ணிரோம், நம்மளே இமேஜின் பண்ணுவோம்லாம் கிடையவே கிடையாது. கேட்டும் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம வீட்டுல அப்படி நடக்காதனால சில பல விஷயம் இந்த மாமியார் கொடுமையில எல்லாம் நிறைய நான் கேட்டு தெரிஞ்சு வச்சு அப்படிதான் போடுறோம். எடுக்க முடியல, நாங்க பண்றோம் அதுவுமே ஒரு ரியல் ஸ்டோரி தான். ஆனா எங்களோட கிடையாது, அவ்வளவுதான். இன்னொருத்தவங்களோட ரியல் ஸ்டோரி தான் அது. அவங்களுடைய ஐடியால தான் அந்த கான்செப்டே எடுத்துட்டு வந்தோம். பட் எங்கனால அது கம்ப்ளீட் தான் பண்ண முடியல. ஆனா பண்ணலாம் சீக்கிரமாவே, அது பண்ணலாம். அதே மாதிரி வாடகை வீடும் அப்படிதான், நமக்கு நடக்கலைனாலுமே நமக்கும் வந்து நடந்தது வரும் இதுல ஒரு சில விஷயம். ஆனா ஹவுஸ் ஓனர்னால கிடையாது, மத்தவங்கனால நமக்கு நடந்துச்சு. சோ அதுவும் இதுல வரும். பிளஸ் இவங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வீட்டுல இருந்திருக்காங்க, அந்த வீட்டுல என்னென்ன பஞ்சாயத்து நடந்துச்சுன்னு இவங்களெல்லாம் கிளறி கொஞ்சம் வாங்கணும். பிளஸ் நிறைய பேரை வந்து நம்மளும் வந்து நோட் பண்ணி தான் இது பண்ணிட்டு இருக்கோம். சோ யாருக்கும் நடக்கல, நீங்களா கிரியேட் பண்றீங்கன்னா யாரும் சொல்லாதீங்க. இதெல்லாம் நடக்குது, உங்களுக்கு நடக்கல, ஆனா நிறைய பேருக்கு நடக்குது. சில பேருக்கு நடக்காமலும் போகுது, அவ்வளவுதானே தவிர இல்லன்னு எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. அது நல்லா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அதான் ஒரு விஷயமே. அகைன் வந்து ஒரு வீடு கிடைச்சா அடுத்த வீடியோ பாக்கலாம். டாடா.